வணக்கம். எதிர்ச்சொல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் அப்படின்றதே வந்து கொஞ்சம் மாறி போயிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். நம்ம ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் கூட வந்து இந்த அளவுக்கு வந்து தேர்தல் பிரச்சாரங்கள் வந்து சமூக ஊடகங்களின் வழியாகவோ அல்லது இந்த மின்னணு மையப்படுத்தப்பட்டதாகவோ இருந்ததா நம்ம வந்து பார்க்கல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் பிரச்சாரங்களாகட்டும் அல்லது நாட்டில் இருக்கின்ற மக்களினுடைய பிரச்சனைகளாகட்டும் உடனுக்குடனே வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து அதற்கான எதிர்வினைகளை வந்து நம்ம பார்க்குறோம். அதுலேயும் குறிப்பாக இளைஞர்கள் வந்து உடனடியாக அடுத்த நொடியே வந்து அவர்கள் வந்து அவர்களுடைய எதிர்வினையை வந்து சமூக ஊடகங்கள் வழியாக வந்து வெளிப்படுத்துகிறது வந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல்வேறு போராட்டங்கள் மக்களுக்கான மக்கள் நலனுக்கான பல்வேறு போராட்டங்கள் பார்த்தீங்கன்னாலும் இதே சமூக வலைத்தளங்கள் மூலமாக ஒருங்கிணைக்கப்பட்ட நிகழ்வுகளும் வந்து நம்ம கிட்ட இருக்குது. அதே மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நம்ம அதுக்கு உதாரணமாக சொல்லலாம். இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து இந்த சமூக ஊடகங்களின் வழியாக இளைஞர்கள் ஒரு சமூக அக்கறையோடும் நாட்டு நலனில் வந்து ஒரு அக்கறை உள்ளவர்களாகவும் அதே மாதிரி வந்து மக்கள் நலனில் அக்கறை உள்ளவர்களாகவும் வந்து இளைஞர்கள் இந்த சமூக வலைத்தளங்களில் வந்து செயல்பட்டு வரதை நம்ம பார்க்குறோம். இப்பொழுது வந்து 2019 மக்களவை தேர்தல் வந்து நடக்கப் போகிறது. இந்த தேர்தலை ஒட்டி சமூக வலைத்தளங்களில் இளைஞர்கள் எப்படி செயல்பட்டு வருகிறார்கள், அவர்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது, இந்த தேர்தலை அவர்கள் வந்து எப்படி பார்க்கிறார்கள், அதற்கான எதிர்வினைகள் இந்த சமூக வலைத்தளங்களின் மூலமாக அவர்கள் எப்படி வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் வந்து பேச போகிறோம். நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள், அதே மாதிரி வந்து இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்த திரு சுபாஷ், சட்ட பஞ்சாயத்து அமைப்பைச் சேர்ந்த திரு அரங்க பிரசாத், எழுத்தாளர் டான் அசோக் ஆகிய நால்வரும் நம்முடைய அரங்கில் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களை நாம் கேட்கலாம். உங்கள் நால்வருக்கும் என்னுடைய வணக்கம். ஐயநாதன் சார், உங்கள் கிட்ட இருந்து கேட்குறேன், இன்றைக்கு இளைஞர்கள் நம்ம சமூக வலைத்தளங்கள் அப்புறம் பேசுவோம், இளைஞர்கள் வந்து இந்த தேர்தலை அதாவது தலைவர்கள் எல்லாம் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் பேசும்போதும் இந்த தேர்தலானது ஒரு சாதாரண தேர்தல் கிடையாது, இது இதற்கு முன்னால் இருந்த தேர்தலோடு நம்ம இதை வந்து ஒப்பிட முடியாது, இது வந்து இன்றைக்கு ஜனநாயகத்திற்கும் ஒரு சர்வாதிகாரத்திற்குமான ஒரு போராட்டம் இந்த தேர்தல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் நலனை காப்பதற்கான ஒரு போராட்டம், வாழ்வா சால்வா சாவா அப்படின்ற மாதிரியான ஒரு போராட்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்முடைய நாட்டினுடைய ஊடகங்களும் நமது அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த அரசியல் கட்சி சார்பாக பேச வருபவர்களும் எதை மையப்படுத்தணுமோ அதை மையப்படுத்தாதது இளைஞர்களுடைய ஆர்வ குறைவுக்கு காரணம். இப்போ இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னீங்கன்னா எல்லாத்தையும் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்துட்டு நல்லா படித்தவங்க, ரெண்டாவது அவங்க வந்துட்டு வேலைக்கு போகிறாங்க, அதில் பெருமளவிற்கான சிக்கல்களை சந்திக்கிறாங்க, எல்லாத்துக்கும் அதில் காரணமெல்லாம் புரியுது. ஆனால் அரசியல்லேருந்துட்டு பிரதிபலிக்கக்கூடிய இவர்கள் சொல்லக்கூடிய சிக்கல்களும் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய அந்த பொருளாதாரம் சார்ந்த பணி போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கும் மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருக்குது. மையப்படுத்தப்பட வேண்டியது இந்த 5 ஆண்டு கால இப்பொழுது மக்களவை தேர்தல் நடக்கின்றது என்பதற்காக மையப்படுத்த வேண்டியது இந்த நாடு இந்த 5 ஆண்டு காலத்தில் சந்தித்த பொருளாதார சிக்கல்கள், இது ஒரு பக்கம். இன்னொன்று, நீங்கள் சொன்னது ஏன் சர்வாதிகாரம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னம்னா அந்த அளவிற்கு உரிமைகளில் மீதான தலையீடும் அதை விட அதிகமாக அது அராஜகமாக தலையிட்டதும் அதிலும் பெரிதாக பலர் கொல்லப்பட்டதும் இது எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைய தேர்தலில் வந்துட்டு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த அம்சங்களாக இருக்கிறது. அது வந்துட்டு தலைவர்கள் வந்துட்டு பெருசாக எடுத்து வைக்கலை, ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு இளைஞர்கள் அப்படின்றவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னம்னா எதிர்காலம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. இப்போ இன்றைக்கி நான் இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த வேலைன்றது நிரந்தரமாக இல்லை, நான் எதிர்பார்க்கக்கூடியது இந்த நாட்டில் சாத்தியமாக அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கும் போது அதுக்கான காரணங்கள் எல்லாம் பரவலாக எழுதப்படணும். அந்த அச்சு ஊடகங்களில் வந்துட்டு இது ரொம்ப அளவில் குறைஞ்சி போயிருக்கு. அப்போ எது மிகுந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இளைஞன் ஒரு இந்து பத்திரிகை எடுக்கிறான் இல்லை ஒரு எக்ஸ்பிரஸ் பத்திரிகை எடுக்கிறான் அப்படின்னம்னா 1வது பக்கத்தில் ஹெட்லைன்ஸுக்கு அப்புறம் ஒரு ஷோல்டர் லைனில் வந்துட்டு ஒரு லைஃப் எக்கானமி தொடர்பான அவனுடைய வாழ்க்கை தொடர்பான ஒரு விடையாக வந்துட்டு ஷோல்டர் லைனில் இருக்கணும். அப்போ அது 2வது, 3வது, 4வது பக்கங்களில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதானமான இஷ்யூஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு நிபுணத்துவம் வாய்ந்தவர்களை வச்சுலாம் நீங்கள் எழுதிருக்கிறீங்க. வாட்டர் கிரைசிஸ், சுற்றுச்சூழல், பொல்யூஷன் அப்படின்றதெல்லாம் எடுத்துடுறீங்க. அப்போ அந்த இடத்துக்கு அவன் வர்றதில்லை. அப்போ இங்கேருந்து ஒரு கொக்கி போட்டு அங்கே கொண்டு போகணும். இப்போ நாங்கள்லாம் வந்துட்டு இருந்தபோது எங்களுக்கு மூத்தவர்களாக இருந்தவங்க வந்துட்டு இந்த விடயத்தை வந்துட்டு ரொம்ப கவனமாக கையாண்டாங்க. இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக அதற்கான ஒரு இன்புட்ன்றது அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக ஒரு அவங்களை ஈர்க்கறதுக்கு அப்படின்றது என்ன அப்படின்னீங்கன்னா வெறும் இஸ்யூ மட்டுமே கிடையாது, அவங்க சம்மந்தப்பட்ட அதுலேயும் ஒரு ஆழ்ந்த அப்படின்னு அவங்களை கொண்டு போகணும் இல்லைங்களா. இந்த கொண்டு போகிற இடத்துல வந்துட்டு அந்த இன்விடேஷன் அங்கே இல்லை. அப்போ என்ன ஆகிடுது அப்படின்னீங்கன்னா அவங்க வந்துட்டு இந்த ஊடகங்களை வந்துட்டு புறந்தள்ளிட்டு அரசியல் சக்திகளையும் அந்த ஆற்றல்களையும் புறந்தள்ளிட்டு அவங்க வந்துட்டு சோசியல் மீடியாவுக்கு வந்துடும் வந்துடுறாங்க.
பேசுவோம். டானஸ் ஓப் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து ஒரு எழுத்தாளர் மட்டும் கிடையாது, நீங்கள் சமூக வலைத்தளங்களில் வந்து கொஞ்சம் தீவிரமாகவே வந்து செயல்பட்டு வரீங்க. இப்போது என்னென்ன சார் சொன்ன மாதிரி இளைஞர்களினுடைய எதிர்பார்ப்புன்றது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. இந்த 5 ஆண்டு காலத்தில் வந்து என்னெல்லாம் வந்து அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களோ, குறிப்பாக வந்து வேலையில்லா திண்டாட்டம் அப்படின்றது ஒன்று ஒரு விஷயம், பொருளாதாரம் சொன்னது. இப்படி இருக்கிற ஒரு சூழலில் தலைவர்கள் சரியான விஷயங்களை வந்து இளைஞர்களுக்கு முன்வைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐநாதன் சார், நீங்கள் உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் தலைவர்கள் அவரவர்கள் விஷயத்தில் அவரவருடைய கட்சி கொள்கைகள்லையும் சரி எல்லாத்துலேயுமே தெளிவாக தான் இருக்கிறாங்க. வலதுசாரிகள் எக்ஸ்ட்ரீம் வலதுசாரிகளாக இருக்காங்க இன்றைக்கி. இடதுசாரிகள் நான் திமுக போன்ற கட்சிகளையும் முற்போக்கு கட்சிகள் எல்லாத்தையும் சொல்கிறேன், தீவிர ஒரு இடதுசாரி கொள்கை எடுக்க வேண்டிய சூழலில் இருக்கும். ராகுல் காந்தியே காங்கிரஸே ஒரு இடதுசாரி கொள்கை எடுக்க வேண்டிய சூழல் இன்றைக்கி வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே சூழல் தீர்மானிக்குது. அப்படி இருக்கும்போது இல்லை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எதுவாக வேணாமல் இருக்கலாம், இல்லைன்னா இந்த பொதுவான அமைப்புகள் இருக்குல்ல, இந்த வாக்கரசியலுக்கு அப்பாற்பட்ட அமைப்புகள் இயக்கங்கள் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரை பிடிக்கும். இதெல்லாம் இவர்கள்லாம் சேர்ந்து இளைஞர்களுக்கு ஒரு தெளிவான ஃபீடை தரல அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. இங்கிட்டு ரெண்டு திட்டு திட்டுறது, இங்கிட்டு ரெண்டு திட்டு திட்டுறது, இந்த சூழலுக்கு எது தேவை, ஒரு ஜனநாயகம்னா என்ன, ஒரு தேர்தலை அணுக வேண்டிய முறை என்ன, யாரை ஆட்சியில் அமர்த்துவதற்கான தேர்தலா, யாரை ஆட்சியிலிருந்து இறக்குவதற்கான தேர்தலா, அப்போ ஒரு மிகப்பெரிய சர்வாதிகார சக்தி ஆட்சியில் இருக்கும்போது யாரை இளைஞர்கள் ஆதரிக்க வேண்டும், இதெல்லாம் ஒரு கட்சி எதிர்த்து நிற்கும் கட்சி சொல்வதை விட பொதுவான பார்வையாளர்கள் ஊடகவியலாளர்கள் சொல்லும் போது அவன் அந்த இளைஞனுக்கு அதனுடைய அத்தியாவசியம் வந்து போய் சேரும். அது இல்லை இப்போ சுத்தமாக. இங்கிட்டு ரெண்டு பால் அடிக்கிறது, இங்கிட்டு ரெண்டு பால் அடிக்கிறது, அதில் 10 பொய் இப்படியே போட்டு இளைஞர்களுக்கு இப்போ ஒட்டு மொத்தமாக என்னென்னா எல்லாருமே கெட்டவங்கிற ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க. இளைஞர்கள் எந்த அளவு இப்போது இதாகிட்டாங்க அப்படின்னா, அவங்க ஒரு கொஞ்சம் கூட அப்பழுக்கற்ற ஒரு அமைப்பை வந்து அரசியல் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாய பிம்பத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு மாய பிம்பத்தின் விளைவு தான் மோடி. ஒரு அப்பழுக்கற்ற அரசியலை முன்வைப்பவர்கள் எப்போதுமே மிகப்பெரிய அயோக்கியர்களாக இருப்பார்கள். பொதுவாகவே உலக வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய சர்வாதிகாரிகள் யார் அப்படின்னா மிகப்பெரிய தூய்மைவாதிகள் தான். ஹிட்லரை விட மிகப்பெரிய தூய்மைவாதி யாரும் இல்லை. இதையெல்லாம் பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக நம்ம அலசும் பொழுது இந்திய வரலாற்று மட்டும் இல்லை உலக வரலாற்றிலேயே இப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல், ஜனநாயக தேர்தல் கிடையாது. இது எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் அப்படின்னா, ஹிட்லர் ஆட்சிக்கு வர்றாரு, 2 வருஷம் அவருடைய சர்வாதிகாரத்தை ஜெர்மனி மக்கள் பார்த்து விட்டார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு தேர்தல்னு ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தால் ஒருவேளை அவர்கள் ஹிட்லரை தூக்கி போட்டிருக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு தெரிந்தோ தெரியாமலோ இந்தியர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இல்லை, இந்த தேர்தலை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், மோடியை பதவியை விட்டு இறக்குவதற்கு இந்தியர்கள் மிஸ் செய்து விட்டார்கள்னா நான் அடித்து சொல்ல முடியும், இந்த பக்கங்கள் மோடி ஆண்ட இந்தியாவை ஆண்ட இந்த பக்கங்கள் மிக 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 அவமானம் தரும் பக்கங்களாகத்தான் இந்தியாவுக்கு இருக்க போது, இந்தியர்களுக்கு இருக்க போது. அதை நமக்கு சரி செய்ய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதனால் இளைஞர்களை குழப்பாமல் இது வந்து மோடியை ஆட்சியை விட்டு இறக்குவதற்கான தேர்தல். அதற்கு யாரை ஆட்சியில் அதற்கு யாரை நாம் ஆதரிக்க வேண்டும்ங்கிறதுல தெளிவா அவங்களுக்கு புரிய வைக்க எல்லாரும் சேர்ந்து ஃபோக்கஸ் கொடுக்க வேண்டிய கண்டிப்பாக. திரு சுபாஷ், நீங்கள் வந்து இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்தவராக இருக்கீங்க, உங்களுடைய பார்வையில் இவங்க சொல்கிறாங்க, அதாவது இளைஞர்கள் அவர்களுக்கான அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், வேலைவாய்ப்பு இதிலெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு பார்வை கொண்டிருக்காங்க, ஆனால் அதற்கான ஒரு வெளிப்படுத்தல்கள் வந்து இந்த பக்கத்துலேருந்து அவங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கல, அதனால் இந்த தேர்தலை வந்து அவர்கள் எப்படி அணுகுவார்களோ அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் எப்படி வந்து இந்த தேர்தலை பார்க்குறீங்க? வெறுமனே வந்து உங்கள் சார்ந்த, அதாவது இளைஞர்களுக்கான அந்த வேலைவாய்ப்புகள் சார்ந்த விஷயங்கள் தாண்டி பல மாணவர்கள் இளைஞர்கள் வந்து அந்த கோபேக் மோடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹேஷ்டாக் வந்து முன் வச்சாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கக்கூடிய மோடியோட ஒரு பாசிச ஆட்சியை வந்து எல்லாரும் தினமும் சந்திச்சுட்டு வராங்க. இன்றைக்கி வெறும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு அப்படின்றத தாண்டி இன்றைக்கி சமூக பிரச்சனைகளுக்காகவும் மாணவர்கள் தொடர்ச்சியாக போராடிட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா கரண்ட்டில் வந்து இந்த பொள்ளாச்சி இஷ்யூவில் வந்து அடுத்த ஒரு வாரத்திற்கான ஒட்டுமொத்த செய்திகளுடைய வீடியோக்கள் எடுத்து பார்த்தோன்னு சொன்னால்,
இந்திய மாணவ சங்கமோ இல்லை அதை சார்ந்த மாணவ பல மாணவர் அமைப்புகளோ போராட்டம் வந்து தமிழ்நாடு முழுக்க இருந்துச்சு. எல்லாரும் அதாவது வெளியே இருக்கக்கூடிய மக்கள் வரத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எழுச்சியாக வந்து போராடிட்டாங்க. இதை எந்த விளைவாக பார்க்குறோம்னு சொன்னால் இந்த அரசியல் மீது இருக்கக்கூடிய ஒரு தாக்கமாக தான் பார்க்குறோம். ஏன்னா வந்து எல்லா கல்லூரிகளிலுமே வந்து ஓப்பனாக வந்து அதிமுக அரசாங்கத்தை வந்து தண்டனை கொடுக்கணும், அந்த அரசாங்கம் வந்து யார் யாரெல்லாம் வந்து அந்த குற்றவாளிகள் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அரசு கல்லூரி மாணவர்கள் தான் வந்து அதிக அளவில் வெளியில் வந்து இதில் போராடுறாங்கன்றது குறிப்பாக நம்ம வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அப்புறம் வேறு என்ன சொல்லணும்னு சொன்னால் இன்றைக்கி வெறும் மோடியை மட்டுமே வந்து நம்ம வந்து அவரை இது பண்ணி மட்டுமே பார்க்க முடியாது. அவர் கீழே இருக்கக்கூடிய சக்திகள் அதாவது தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இன்றைக்கி அதிமுக அரசாங்கம் அவரோட கைப்பாவையாக செயல்பட்டு இருக்கக்கூடிய அரசாங்கம், அது இல்லாமல் ஜாதிய கட்சிகள் பாமக இன்றைக்கி வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு இதுவும் சொல்லிக்கிட்டு இன்றைக்கி வந்து கூட்டணி சேர்த்துக்கிட்டு கூட்டணி இல்லாமல் நடத்த முடியுமான்ற கேள்வியெல்லாம் முன் வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி கட்சிகள், அது இல்லாமல் ஒரு பக்கம் வந்து தமிழ் தேசியம் அது மூலமாக தான் வந்து நாங்கள் நாட்டை காப்பாற்ற முடியும், பக்கத்து நாடு மேலே வந்து நம்ம தாக்குனாங்கன்னா போர் தொடுத்துருவோம் சொல்லிட்டு சும்மா வாயில் அளந்து விட்டுட்டு சீமான் மாதிரி ஒரு ஆட்கள், இது இதை தாண்டி தமிழ்நாட்டை தாண்டி போனோம்னு சொன்னால் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் வந்து வெறும் பொய்யை மட்டுமே சொல்லிக்கொண்டு மாணவர் இளைஞர்களை தம் பக்கம் இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய பல அரசாங்கங்கள் வந்து மாணவர்கள் உற்று நோக்கிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ச்சியாக வந்து மாணவர் போராட்டங்கள் சமூகத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கு எதிராகவும் இந்திய அளவில் வந்து வெடிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ மாணவர்களும் இளைஞர்களும் வந்து தொடர்ச்சியாக வந்து அரசியலை கண்காணிச்சிட்டு இருக்காங்கன்றது தான். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பல கட்சிகளுடைய சமூக வளர்ச்சி சுபாஷ் நம்ம தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப சரியான ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் முன் வச்சுருக்கீங்க. இளைஞர்கள் வந்து வெறுமனே அவர்களுக்கான விஷயங்களுக்காக மட்டுமே வந்து களத்தில் நிற்பதில்லை, ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்கும் நாங்கள் தான் முதல்ல குரல் கொடுக்குறோம்னு சொல்கிறீங்க. அதுதான் நடைமுறையிலே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. திரு ரங்கப்பிரசாத் நீங்கள் சொல்லுங்கள், அதாவது இளைஞர்கள் வந்து சரியான ஒரு பார்வையோடு இன்றைக்கு இருக்கிறார்கள் அப்படின்றது சுபாஷ் அவர்கள் எடுத்து வைத்த அந்த வாதம். ஸ்டெர்லைட்டுக்காக இளைஞர்கள் அங்கே போய் அந்த மக்களுக்கு வந்து ஆதரவு தெரிவித்தது, இப்படி பல விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஆனாலும் கூட ஒரு இவ்வளவு தெளிவாக அவங்க சொன்ன மாதிரி பிற மாநிலத்தை ஒப்பிடும்போது இங்கே இருக்கின்ற அந்த அரசியல் தெளிவு அப்படின்றது வந்து நீங்கள் மற்ற மாநிலங்களில் பார்க்க முடியாது. அப்படி இருக்கிற ஒரு சூழலில் இங்கே வந்து அரசியல் தலைவர்கள் வந்து சரியாக இதை சொல்லவில்லை அப்படின்றது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படி சொல்லாமல் இருந்திருந்தால் இளைஞர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தெளிவுன்றது கிடைச்சிருக்குமா? நான் வந்து இதை முற்றிலும் வந்து தெளிவாக இருக்காங்கன்னு ஒத்துக்க மாட்டேன், அதே மாதிரி தெளிவில்லாமல் இருக்காங்கன்னு ஒத்துக்க மாட்டேன். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இன்னைக்குன்னு சொல்ல முடியாது, ஹிந்தி எதிர்ப்பு போராட்டமே வந்து மாணவர்கள் கையில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப சூடு பிடிச்சது. அதுல இருந்து நீங்க ஜல்லிக்கட்டு வரைக்கும் பெரும்பான்மையான சக்சஸ்ஃபுல் போராட்டங்கள் பார்க்கும் போது அதுல மாணவர்கள் ஒரு பெரும் பங்கு ஆற்றிருக்காங்க. மாணவர்களும் சரி இளைஞர்களும் சரி ரெண்டு பேருமே ஒரு பெரிய பங்கு ஆற்றிருக்காங்க, மாற்று கருத்தே இல்லை. பட் அதே மாதிரி அந்த தெளிவு எல்லா இடத்துலயும் இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையாது. இப்ப ஒரு ஃபேஸ்புக் எடுத்துக்கலாம், நம்ம ட்விட்டர்ல எடுத்துக்கலாம், ஒரு ஃபேக் மீம் நம்ம தமிழ்நாட்டில் அளவு எந்த எவ்வளோ அளவு ஷேர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக 3 மில்லியன் 4 மில்லியன் அதாவது 30 லட்சம் 40 லட்சம் சர்வசாதாரணமாக இருக்கு. ஸோ சில விஷயங்களில் கண்டிப்பாக தெளிவாக இருக்காங்க, அவங்களுக்கு அந்த உணர்வு கண்டிப்பாக இருக்கு. அந்த உணர்வு எப்போல்லாம் வந்து தூண்டப்படுதோ அப்போல்லாம் வந்து கண்டிப்பாக நியாயத்தின் பக்கம் கண்டிப்பாக நிற்கிறாங்க. பட் அதே நேரத்தில் ஏமாறுவதும் அதிகமாக தான் இருக்குது. இப்போ 2014 மோடிங்க ஒரு பிராண்டை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது சோஷியல் மீடியா அப்போ தான் ஃபர்ஸ்ட் வந்தது, அது எப்படி யூஸ் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியல. அதில் வந்து எப்படி ஒரு பிராண்டிங் வருது அவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தப்போ நிறைய பேர் கண்டிப்பாக ஏமாற தான் செஞ்சாங்க. இன்ஃபேக்ட் வந்து பிரைம் மினிஸ்டருங்கிற நான் எப்படி கூட சொல்லுவேன், அவர் மோடியை வந்து பிரைம் மினிஸ்டருங்கிறோட பிரைம் மார்க்கெட்டர்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப அழகாக அவர் பிராண்டிங் பண்ணி மார்க்கெட் பண்ணி அவர் 2014 யூஸ் பண்ணாங்க. சோஷியல் மீடியாங்கிறது ஃபர்ஸ்ட் 2008 ஒபாமா யூஸ் பண்ணார். அப்போ அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமே எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா 25 வயது கீழ இருக்கிறவங்க இல்ல 70% வாக்குகள் வந்து ஒபாமாக்கு தான் போயிருக்கு, அதுதான் வந்து அவரோட வெற்றி பெற்ற முக்கிய காரணம்னு சொன்னாங்க. ஸோ நான் இப்போ என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்படி நம்ம அலசிய பார்க்கும்போது ஆரம்பத்துலேருந்து கடைசிக்கு பார்க்கும்போது இந்த சோசியல் மீடியா இளைஞர்கள்ங்கிற தாக்கத்தை பார்க்கும்போது ஒரு பக்கம் ஒரு பல விஷயங்கள் சக்சஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு, அதே அளவுக்கு ஈக்குவலாக பல கெட்ட விஷயங்களும் நடந்திருக்கு. இதனால வந்து இப்போ சமீபத்தில் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு தவறான வாட்ஸ்அப் செய்தினால பல உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கு கூட நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஜென்ரலி நான் எப்படி கிளாஸிஃபை பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட இருக்கிற பீப்புளை வந்து நம்ம தலைமுறையாக பிரிக்கணும். 33 வருஷங்கிறது ஒரு தலைமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தலைமுறையாக பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் எங்காக வரவங்களுக்கு வந்து ஒரு டிஸில்யூஷனாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு 20 to 25 இருக்கிறவங்க ஓரளவு கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த கொஞ்சம் வயசானவங்க சார் வந்து ரொம்ப மூத்த பத்திரிகையாளராக இருந்தாலும் பட் ஜென்ரலி ட்ரெண்டு நான் பேட்டர்ன் என்னன்னு சொல்றேன் அப்படின்னா, ஸோ இப்போ சார்லாம் நல்லா யூஸ் பண்ணுற, ரொம்ப அழகாக பதிவிடுறாரு, ரொம்ப ஃபேஸ்புக்கை தனக்கு சாதகமாக அழகாக பயன்படுத்திட்டு வர்றாரு. பட் பெரும்பான்மையான வந்து வயதானவர்கள் வந்து ஒரு தவறாக தான் உபயோகிக்கிறாங்க. ஒரு செய்தியில் ஒரு இப்போ நியூஸில் வருது பேப்பரில் வருது அப்படின்னா
கம்பல்சரியாக வந்து அது வெரிஃபைடு இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். பட் இன்னைக்கு அவங்க அதை நம்புறதை தாண்டி ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேஸ்புக்லேயே வந்துருச்சு அப்படிங்கிறத ஒரு பொய் செய்தியை எல்லாருடைய அப்பாக்களையும் நீங்க நம்ம சொல்றதை கேட்டுருவோம், ஃபேஸ்புக்லேயே வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நியூஸ்ல அது ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ வந்து அவங்க வந்து இது எப்படி பிரயோகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டி இல்லாம இருக்கு. ஒரு சின்ன பையனுக்கு வண்டி கத்து கொடுக்கும் போது அவன் அந்த எக்ஸைட்மெண்ட்ல அவன் அந்த வண்டி வச்சு என்ன வேணா பண்ணணும்னு நினைப்பான். அதே மாதிரி இப்ப அப்பா மக்கள் நம்ம மாறி இருக்காங்க நான் பாக்குறேன். ஸோ அது வந்து இளைஞர்கள் வந்து அந்த ஒரு மெச்சூரிட்டியை கொண்டு வர கற்றுக் கொடுக்கணுங்கிறது என்னோட முக்கியமான கருத்தா இருக்கு. ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ ஏன் வந்து இந்த வந்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் சோஷியல் மீடியா இவ்வளோ இம்பார்ட்டன்ட் பேசுறோம் அப்படின்னா, இப்போ 2014 பார்க்கும்போது 2011 சென்சஸ்ல ஸோ அப்போ சராசரியா பார்த்தா இந்த 5 வருஷத்துல 10 கோடி புதிய வாக்காளர்கள் வரப்போறாங்க. ரெக்கார்ட் எலெக்ஷன் கமிஷன் ரெக்கார்டே 4.5 crores வந்து புதிய ஓட்டர்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4.5 கோடி வாக்காளர்கள் தன் பக்கம் எடுக்கணுங்கிறது தான் முக்கியமா அரசியல் கட்சிகளோட நோக்கமா இருக்கு. இப்போ 2014 பாஜகவோட முக்கியமான ஒரு பிளாங்கா வந்து என்ன இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எப்படி அவங்க இழுக்கிறது அப்படிங்கறத நான் தொடர்ந்து பேசுவோம். ரங்க பிரசாத், நீங்க சொன்ன மாதிரி இளைஞர்கள் வந்து இப்படியும் இருக்காங்க அப்படியும் இருக்காங்க அப்படின்றது வந்து நீங்க யதார்த்தத்தை வந்து நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. ஐயநாதன் சார் அவர் சொன்ன மாதிரி இளைஞர்கள் வந்து இப்போ நம்ம தேர்தலை எப்படி அணுகுறாங்க அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம். இப்போ சமூக ஊடகங்களுக்கு நம்ம வரலாம். அதாவது ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடக்குது நாட்டில் அப்படின்னு சொன்னா, அடுத்த நொடியே வந்து பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் வந்து அது பற்றிய மீம்ஸ் ஆகட்டும் அல்லது வேற ஏதாவது ஒரு வீடியோ ஆகட்டும் இதெல்லாம் கிரியேட் பண்ணி உடனே வந்து இளைஞர்கள் வந்து அதுக்கு எதிர்வினையாற்றுறதை நம்ம பார்க்குறோம் இல்லையா. இப்போ அந்த பிரச்சனையினுடைய தன்மையை உணர்ந்து அவங்க வந்து சரியாக அதுக்கு வந்து எதிர்வினையாற்றுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு பொழுதுபோக்காகவோ அல்லது ஒரு கிண்டல் பண்ற மாதிரியோ அப்படி பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே இருக்கும். சரி, இது வந்துட்டு ஒரு தொழில்நுட்பம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சுதந்திர வாய்ப்பு. அந்த சுதந்திர வாய்ப்பை வந்துட்டு அவங்கவுங்க அவங்களுடைய நிலையில இருந்து தக்க நிலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த நிலையில இருந்து அவங்க பயன்படுத்துவாங்க. அதுல வந்துட்டு நம்ம அதை குறையாகவும் சொல்லலாம், இல்லை அவங்க இதுக்கப்புறம் மேம்பட்டு வரணும்னு நினைக்கலாம். இப்போ என்ன அப்படின்னா, அதில் முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னம்னா, இப்போ இவர் வயது என்ன, என் வயது என்ன, அசோக் வயது என்ன, உங்களுடைய வயது என்ன, நாம எல்லாம் ஒரு பகிர்தலில் வந்துட்டோம்ல. இப்போ இதை வந்துட்டு பாருங்கள், ஒரு பத்திரிக்கை இல்லை ஒரு தொலைக்காட்சி அப்படின்னு போகிறதுக்கு பதிலாக நான் எடுத்த உடனே ஒரு பகிர்தலுக்கு வரேன். அப்போ அந்த பகிர்தலில் வந்துட்டு இதை கொஞ்சம் சரியாக இருக்கா, இது சரிதானா அப்படின்னு பார்க்குறதுக்கு இன்னொன்று இருக்குது. இல்லை ட்விட்டருக்கு போகிறேன், இல்லை அப்படியே நான் வந்துட்டு சர்ச்சில் நான் வந்துட்டு அதில் போட்டிருக்கிறத எடுத்து போட்டேன் அப்படின்னம்னா கூகுளில் நான் அந்த செய்தியை நம்ம படிச்சுட்டு போகிறேன். அப்போது இதெல்லாம் இன்டர் கனெக்டடாக தான் இருக்குது. அப்போது இந்த இடத்துல என்ன அப்படின்னீங்கன்னா, அந்த பகிர்தல் அப்படின்ற ஒரு விடயம் தான் வந்துட்டு இதில் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங். இதனுடைய ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு நம்ம இளைஞர்கள் சரியாக உணரலை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒன்று போட்டு நான் ஏன் நான் எல்லாரையும் சொல்லலை, போட்டு ஒன்று டெலிவர் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வேண்டான்ற நான், இட் இஸ் நாட் அன் அட்வைஸ் சஜஷன். நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னம்னா, வெயிட் அண்ட் வாட்ச், கொஞ்சம் ஆழமாக நீங்கள் போங்க. ஆழ்ந்து போனீங்க அப்படின்னம்னா நீங்கள் இதை வலிமையாக பயன்படுத்தலாம். இப்போ இதை வலிமையாக பயன்படுத்தும் போது தான் தெரியும், இந்த ஃப்ரீடம் கொடுத்த இதே சோசியல் மீடியா நம்மளை கர்டெயில் பண்ணுறதையும் பார்க்கலாம். அப்போது ஏன் அவங்க கட்டையில் பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்துல தான் கவர்மெண்ட் வருது. நான் இதைத்தான் அந்த ஆட்டோக்ராட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்படியான இந்த ஒரு மேலாதிக்கத்தை செலுத்தணும், நான் என்ன தெரிஞ்சுக்கணுன்றதை நீங்கள் நிர்ணயிக்கிறீங்க. ஒரு தொழில்நுட்பம் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள எனக்கு தருகிறது, அது இணையத்தினுடைய சார்ந்த தொழில்நுட்பம். ஆனால் நீ எதை தெரிஞ்சுக்கணுன்றதை நான் நிர்ணயிப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு அரசமைப்பு கொடுத்துருக்கக்கூடிய சுதந்திரத்துக்கும் எதிரானது. நாங்கள் எங்களுக்குள்ள நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய விடயத்தை வந்துட்டு தெரிந்து கொள்ளாமலேயே நீங்கள் தவிர்ப்பது தடுப்பது அப்படின்ற ஒரு இடம் வருது. அப்போது நான் என்ன சொல்கிறேன், இந்த இளைஞர்கள் எல்லாரும் அந்த இடத்த புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். இப்போ இதில் நீங்கள் எந்த ஒரு ஈவெண்ட்டும் பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கடைசியாக நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கறதுக்கு முன்னாடி அது ஒரு செயினாக தொடர்ந்து வந்திருக்குது. 2017 தான் நம்ம பொள்ளாச்சியை கண்டுபிடிச்சோம், 2011 அதில் பேர் இருக்கு. அப்போ இதில் யார் யாரெல்லாம் பிளேயர்ஸ், அப்போ இவ்வளோ பேரும் எப்படி இருந்தாங்க? அப்படி பண்ணும்போது இந்த சிஸ்டத்தினுடைய ஒரு விதமான இதனுடைய ஃபங்க்ஷனிங் அல்லது சுத்த தமிழை நம்ம சொல்ல போனோம்னா இதனுடைய யோகியதை தெரிஞ்சு போயிடுது. கண்டிப்பாக. அப்போ இந்த யோகியதை தெரிஞ்சுட்டு போயிட்டவுடனே சின்ன தம்பி விமர்சிக்கிறாரு, அசோக் விமர்சிக்கிறாரு, இவர் எழுதுறாருன்னு விமர்சிப்பாங்க. ஏன் அப்படின்னம்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்றது தான் சிஸ்டத்தோடு இருக்கக்கூடியது. ஒரு சிஸ்டம் அப்படின்னா அதில் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும். இப்போ நான் ஒரு காவல்துறையை போகிறேன்னா அது என்னோட காவலனாக இருக்கணும். இதையே பார்த்து நான் பயப்படுறேன் அப்படின்னா, தென் தட் ஹஸ் காட் அன் இன்ஹரண்ட் வீக்னஸ். இப்போ அதுதான் அதான வெளிப்பட்டுச்சு பாருங்க. எப்படின்னு ஒரு இது இந்த இடத்துல நான் சொல்லிடணும்னு பார்க்குறேன், மறைக்காம, ஒரு காவலாளி, ஒரு காவல்துறையினுடைய ஒரு உயர் அதிகாரி, ஒரு கட்டளை லெவலில் இருக்கிற ஒரு டிஎஸ்பி, ஒரு பெண்ணை போய் ஓங்கி ஒரு அறை விடும்போது என்னை போன்றவர்கள்
பொதுவாக என்னை ரொம்ப கொஞ்சம் நிதானவாதின்லாம் வேறு என்ன வச்சுருக்காங்க பேர். நிதானவாதி எனக்கு வந்த உடன் கோபம் என்னவென்றால், நான் ஆட்சியாளனாக இருந்திருந்தால் அவனை உடனே ஊஸ் அவுட் பண்ணி எடுத்துருந்துட்டு முதல்ல நீ ஒரு சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணி முதல்ல இதுக்கு நீ பதில் சொல்லுன்னு சொல்லியிருப்பேன். டெமோக்ரஸி இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டு ரஷ்யாலேயோ இங்கிலாந்துலேயோ இல்லை வேறு எங்கே நடந்திருந்தாலும் அது ஒரு செயின் ஆஃப் மர்டருக்கு போயிருக்கும். ஏன்னா இதை யாரும் சகிச்சிக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விதமான ஏ நம்ம அதிகாரி அப்படின்ற ஒரு மேம்பட்ட ஒரு பார்வையை நம்ம இவங்க பார்க்கறது, அவங்க அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவங்க செஞ்ச விடயம் வந்துட்டு என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய காவல் அப்படின்றதுனுடைய போலீசிங் அப்படின்றதன் மேலே நம்பகத்தன்மை அடிச்சிருச்சு இல்லை. அப்போது இது எப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, அவங்க வந்துட்டு இந்த தொலைக்காட்சியை முடக்கிடலாம், இந்த தொலைக்காட்சி வந்துட்டு அந்த இந்த இது பண்ணும்போது வந்துட்டு முடக்காத தொலைக்காட்சின்றதுனால தான் நான் இங்கே வந்து உட்காந்து பேசினேன். அப்புறம் நான் இதே தான் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ராஜேந்திரன் கமிஷனில் எடுத்துகிட்டு போய் நான் அதை வச்சேன். இங்கே மட்டும்தான் எனக்கு கொடுத்தாங்க. அப்போது இவ்வளவு தொலைக்காட்சியை கவர் பண்ணாங்களே, அவ்வளவு தொலைக்காட்சியும் முடக்கப்பட்ட போதும் கூட எனக்கு எந்த எவிடன்ஸ் கிடைச்சதுன்னா சோசியல் மீடியா. கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த டவுன்லோட்ஸு, நான் வச்சிருக்கக்கூடிய அந்த டவுன்லோட்ஸ், இப்போ இதெல்லாம் உடனடியாக வினையாற்றுவதை விட நீங்க வந்து அதற்கான வந்து ஒரு ஆதாரங்கள் சான்றிதழ் இதெல்லாம் நீங்க ஸ்ட்ராங்கா வச்சிருந்தீங்கன்னா நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்ல. துணிச்சலாக இல்ல, இட் இஸ் எ கரெக்டிவ் ஃபோர்ஸ், நீங்க அதான் கவனிக்கணும். அப்ப நம்மள எங்கேயாவது ஒரு இடத்துல இப்பதான் ஊழல் நடக்கிறது அப்படின்றதுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட எவிடன்ஸ் எப்போ வந்திருக்குது அப்படின்னம்னா செல்போனை நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடணும்னு தான் வந்துருது. அதுவும் ஒரு ஒரு ஒருத்தர் துரத்திக்கிட்டே வராரு, அவன் அப்படியே துணிஞ்சு எடுத்துக்கிட்டே இருக்கிறான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இன்னும் இன்ஸ்டாகிராம்லாம் வந்துட்டோம்னா ஒரு அமுக்கு ஒன்று அமைக்கிட்டான் அப்படின்னோம்னா இவங்க எல்லாம் அப்போ என்ன அன்னிங்கன்னா, இது சமூகத்தை இது வரைக்கும் தன்னால் தன்னளவில் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு மாற்றிக்கொள்ள விரும்பாத ஒரு சமூக அரசியல் அமைப்பு இன்றைக்கு தான் எக்ஸ்போஸ் ஆகிறதை பார்த்து மாற்றிக்கிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கி, இது ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதாவது சோசியல் மீடியான்றது வந்து எந்த அளவுக்கு வலிமை வாய்ந்தது அப்படின்றத வந்து தொடர்ந்து பதிவு பண்ணிட்டே வராங்க இல்லையா. இப்போ இதே சோசியல் மீடியா நீங்கள் சொன்ன மாதிரி 2014 தேர்தலில் இந்த சமூக வலைத்தளங்கள் சமூக ஊடகங்கள் தான் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்திற்கே வந்து காரணமாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அவர்கள் கட்டமைத்த ஃபோட்டோஷாப் வேலைகள் அப்புறம் வந்து இது எல்லாமே தெரியும். அதாவது ஷாங்காயில் இருக்கிற ஒரு ரோடை வந்து அகமதாபாத்தில் இருக்கிற ஒரு ரோடுன்னு சொல்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்தது. இப்போ இந்த தேர்தலில், இந்த 2019 மக்களவை தேர்தலில் சமூக வலைத்தளங்களில் வந்து இதெல்லாம் வந்து எடுபடுமா? இப்போ வந்து உடனடியாக பதில் சொல்லிடுறாங்க, ஃபோட்டோஷாப் வேலைன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. இது மாதிரியான வேலைகள் இப்போ எடுபடும் நினைக்கிறீங்களா, இல்லை அதற்கு எப்படி வந்து எதிர்வினை ஆற்றுகிறார்கள் என்று கேளுங்கள். இல்லை இப்போ அவங்க கையில் மட்டுமே இருந்தது, இப்போ கொஞ்சம் பரவலாக எதிர்வினை ஆற்றவர்கள் கையிலையும் வந்திருக்கு. அதனால தான் எவ்வளோ போட்டி போட்டாலும் கோபேக் மோடியை இது பண்ண முடியல. நீங்க என்ன வெல்கம் மோடின்னு ஊர்ல உலகத்துல மொத்த இந்தியாவும் சேர்ந்து ட்வீட் பண்ணது இல்லையா. நம்ம அந்த ட்விட்டர் ட்ரெண்டை பார்த்தோம்னா, அந்த ட்விட்டர் ட்ரெண்டை பார்த்தோம்னா வெல்கம் மோடியை வந்து இந்தியா முழுதும் பண்ணுது, இந்தியா முழுதும் இருக்கிற சங்கிகள் செய்கிறாங்க, கோபேக் மோடியை தமிழ்நாடு பிரதானமாக பண்ணுது. அப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பண்ணி நம்ம ஜெயித்து மக்கள் சக்தி, அது இந்த இடத்துல ரொம்ப குறிப்பிட்டு காட்ட வேண்டியது, கோபேக் மோடிங்கிறது மக்கள் சக்தி. அது ஜெயிக்கும் போது ரங்கராஜ் பாண்டே, மாலன் போன்ற பொது இடத்தில் இருக்கும் ஊடகவியலாளர்கள், தங்களை பாஜக என்றோ ஆர்எஸ்எஸ் என்றோ வெளிக்காட்டிக்கொள்ளாத ஊடகவியலாளர் என்ன பண்ணுவாங்க, பாருங்க கோபேக் மோடின்னு பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்கான், கொஞ்சம் கூட ஒரு கூச்ச நாச்சமின்றி ஒரு பொய் செய்தியை பகிர்கிறார்கள். அப்போ இதுவும் இருக்கு, இதை நம்புறவனும் இருக்கா, அப்போ ஒருவேளை இருக்குமா? அப்போ இந்த கோபேக் மோடியிலும் பங்கெடுக்காத, வெல்கம் மோடியிலும் பங்கெடுக்காத ஒரு கூட்டம் இருக்குல்ல, இந்த கூட்டம் அப்போ உண்மையிலே இருக்குமோ? இந்த மாதிரி அவர்களை ஒரு குழப்பமான சூழல்லையே வச்சிருக்கிறதுனால, ஒன்று அவர்கள் நோட்டாவுக்கு போகிறாங்க, இல்லைனா மோடிக்கே போடலான்ற இது கூட வரும். அப்போ அவர்களுக்கு யாரை தேர்ந்தெடுப்பது, யார் சொல்வதை நம்புதுன்னு, இது வந்து ஒரு மிகப்பெரிய அறிவுசார் அராஜகம். இது ஒரு மக்களை வந்து குழப்புவதும் பொய் சொல்வதும் இன்னைக்கு உண்மைங்கிறது ரொம்ப 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 கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்க வேண்டியது. ஒன்றும் இல்லைங்க, காலையில் எழுந்திரிச்சு நியூஸை பார்த்தா 200 முதல் 300 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள். எப்படி முன்னாடி இந்த ஒரு எவ்வளவு குத்துமதிப்பாக உயிர்களை சொல்றாங்க பாரு, இதுலயே தெரியுது நமக்கு பொய்ன்னு. என்னாச்சு, ஒரு நாள் முழுக்க இந்திய ஊடகங்கள் அந்த செய்தியை திருப்பி திருப்பி பரபரப்பி என்னென்னலாம் நம்ம அதுல வந்து கொஞ்சம் நாகரிகமா நடந்துகிட்டது தமிழ்நாட்டு ஊடகங்கள் மட்டும்தான். வட இந்திய ஊடகத்துல மோடி காலடியில் இம்ரான்கான், எப்படி இந்தியாவின் காலடியில் பாகிஸ்தான் நசுங்கிற மாதிரி படங்கள்லாம் போட்டு இந்த தேசபக்திங்கிறத வெறி மாதிரி ஏத்துறாங்க, முழுக்க முழுக்க பாஜகவுக்கு ஆதரவா. அடுத்த நாள் தெரியுது பச்சை பொய், காட்டு பகுதியில் போய் குண்டு போட்டு இப்போ வந்து பாகிஸ்தான் எதற்காக எங்களது காட்டு பகுதிகளை அழித்திருந்தது ஐநால புகார் கொடுத்துருக்கு. இவ்வளவு பெரிய அவமானத்தை தேடி தந்த ஒரு அட்டாக்கு வந்து இவங்க தேசபக்தி மாதிரி பூச்சி அந்த பொய்யும் நம்பிக்கொண்டிருப்பவர்கள் இருக்கிறாங்க. அப்ப இதை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கே தவிர இருக்கு.
கண்டிப்பாக. அதாவது நீங்க சொன்ன மாதிரி இப்பொழுது வந்து எது போட்டோஷாப் வேலை, எது வந்து ஃபேக்கான ஐடி வந்து பண்றாங்கன்றத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தெளிவு வந்து இன்றைக்கு அந்த நோக்கி இன்றைக்கு வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுனால இதெல்லாம் எடுபடலை அப்படின்னு சொல்றீங்க. திரு சுபாஷ், எப்படிப்பட்ட ஒரு எதிர்வினைகளை நீங்க வந்து உடனே உடனே கொடுக்குறீங்க? இப்போ இளைஞர்கள் வந்து சமூக வலைத்தளங்கள் இயங்கிட்டு இருக்காங்க இல்லையா, எந்த மாதிரியான ஒரு வடிவத்தில் சமூக வலைத்தளங்களில் எந்த மாதிரியான ஒரு வடிவத்தில் நீங்கள் வந்து இன்றைய ஆட்சியினுடைய அவலங்களை நீங்கள் வந்து எடுத்து வைப்பீங்க அப்படின்னு? இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்க இளைஞர்களை எடுத்துட்டாலே, இன்றைக்கி நம்ம இந்த புல்வாமா அட்டாக் அப்படின்னு சொல்லும்போது அபிநந்தனை ரிலீஸ் பண்ணணுமா இல்லை போர் எடுக்கணுமான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிஸ்கஷன் வருது. இந்த பக்கம் இருக்க இளைஞர்களும் சரி, இந்த பக்கம் இருக்க இளைஞர்கள் ரெண்டு பேருமே வந்துன்னா அபிநந்தன் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் இளைஞர்களும் போராட்டம் நடத்துறாங்க, இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களும் இது பண்ணுறாங்க. ஆனால் நடுவில் இருக்கக்கூடிய இந்த மீடியாக்கள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போர் நடத்துங்க. அதாவது ஒரு மீடியா வந்து கருத்து சொல்லலாம் இல்லை செய்தியை வந்து இது பண்ணலாம், ஆனால் வந்து ஒரு ரன்னிங் கமெண்ட்ரி போய் போர் நடத்துங்க, அவர் சுட்டு விட்டார், இதை குண்டு போட்டாங்க, இவ்வளோ போய் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு மீடியாக்கள் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபியை ஆதரிக்கக்கூடிய ஆதரவாளர்கள் இவங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், ஒரு ரீசெண்டாக ஒரு சின்ன மீம் ஒன்று, அதாவது வந்து ஒரு மிகப்பெரிய பாம்பு வந்து இருக்கும், அந்த பாம்பு வந்து மனிதர் வந்து விழுங்குற மாதிரி, அந்த பாம்புக்கு பேர் காங்கிரஸ், அந்த மனிதர் வந்து சாதாரண மனிதர். அப்போ வந்து அந்த பிஜேபியோட மோடி வந்து அந்த பாம்புலேருந்து மனுஷனை தூக்கி வெளியே போட்டுட்டு காங்கிரஸை வந்து தூக்கி இப்படி கையில் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும், மனுஷனை காப்பாற்றுற மாதிரி, அது கீழே அதை வந்து போட்டு ஒரு நிமிஷம் இருக்கும், உடனே இன்னொருத்தர் வந்து அதுக்கு எதிர்வினை போடுற என்ன போடுறாருன்னா அந்த பாம்பை பிடுங்கி போட்டுட்டு அந்த மனுஷன் எடுத்து மோடி வாயில் போடுற மாதிரி ஒரு எதிர்வினை வந்து உடனே போடுவார். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய கோபத்தில் இருக்காங்க. இன்னைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிராக, ஒட்டுமொத்த பிரச்சனைகள் அதுக்கு பின்னாடி கூடிய அரசியல் பின்புலம் இதுக்கு எதிரான மிகப்பெரிய கோபத்தில் இதை களத்தில் வந்து காட்டுறதுக்கான சௌகிதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. சௌகிதார் வந்து எல்லாருமே அவங்க பேர் படி போட்டிருக்காங்க. இது வந்து அவர் ராகுல் ஒரு தடவை வந்து சொல்லிட்டு போனார், விமர்சனம் பண்ணிட்டு போனார் திருடன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இவங்க எப்போ சௌகிதார்னு முன்னாடி போட ஆரம்பிச்சாங்களோ இன்னைக்கு நாடே வந்து சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இளைஞர்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? எப்படி அது மிகப்பெரிய காரணம்னா, இப்போ அதுக்கு ஒரு மீம் வந்துருக்கு என்னன்னா வந்து அந்த சவுக்கிதான் போட்டதுக்கு வந்து இந்த சிஐடியூன்னு சொல்லிட்டு இந்த ஒரு அமைப்பு இருக்குது, அது வந்து தொழிலாளர் அமைப்பு. அந்த தொழிலாளர் அமைப்பில் வந்து இந்த காவலாளிகளுக்கான அமைப்பு ஒன்று இருக்குது, அந்த காவல் அமைப்பு வந்து இந்தியா முழுக்க இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த எங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு, இந்த சவுக்கிதான்ற ஒரு உன்னதமான வேலையாக நாங்கள் பார்க்குறோம். இதை வந்து இந்த பிரதமர் வந்து வச்சுக்கிட்டு இதை ஒரு அரசியலாக பார்த்து ஒரு ரொம்ப கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி இதை வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து முறையிட்டிருக்காங்க. அதாவது தேர்தல் கமிஷனை முறையிட்டிருக்காங்க, அந்த பேரை அவர் பயன்படுத்தக்கூடாது, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்த பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி முறையிட்டிருக்காங்க. அதுதான் இன்னொன்று, அந்த அதுக்கு மீமா எப்படி வந்திருக்குன்னா, நான் அதாவது வந்து காவலாளி வந்து உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லி நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருடனுக்கே வந்து காவலாளி பட்டமா, நமக்கு எதுக்குப்பா திருடன் சவகாசம்லாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு மீமா வந்து இன்னைக்கு போட்டிருக்கேன். தொடர்ச்சியாக வந்து இங்கே இருக்கக்கூடிய சமூகத்து மீது நடக்கக்கூடிய பிரச்சனைகள் மீது இருக்கக்கூடிய கோபத்தை எப்படி காட்டுறது, களத்துக்கு வர்றது அப்படின்றது ரொம்ப குறைஞ்சிச்சு. அதே போல் இன்னைக்கு ஒரு கட்டுரையாக எழுதி ஒரு பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுறதுன்னு தாண்டி ஒரு மீமா போடுறது ஒரு 50 லட்சம் பேரை வந்து உடனே வந்து தாக்கம் ஏற்படுத்துது, அவங்களுக்கு மேட்ரு புரியுது. இப்போ மீமா போய் சேர்ந்துருச்சுன்னா அடுத்து அவன் யோசிப்பான் சவுக்கிதானா என்ன அப்படின்றத, அடுத்து போய் தேடுறான். நான் தேடினேன் முத நாள் வந்து, நான் பார்த்துட்டு இது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மீமா பார்த்து நான் போய் தேடினேன், அப்புறம் தான் புரியுது. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 100,000 இளைஞர்கள் இதுதான் பண்ணிக்கணும். சவுக்கிதார்ன்ற சொல்லி நமக்கு தெரியாது, நம்ம ஒரு கூட்டத்தில் பொதுக்கூடத்தில் பேசுகிற மாதிரி சவுகா ஜானகியம்மா தெரியும் நடிகை, நமக்கு சவுகிதார்லாம் நமக்கு தெரியாத பேர். அதனால் நீங்கள் போய் தேடுறீங்க, நல்ல விஷயம்தான். நம்ம தொடர்ந்து பேசும் ரங்கப்பிரசாத், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இளைஞர்கள் வந்து புரிந்து தான் வந்து சரியாக எதிர்வினையாற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுபா சொல்கிறார். இப்போ அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே வந்து அதெல்லாம் தேடுறாங்க இளைஞர்கள். இப்போது நான் வந்து தேடி பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, இந்த மாதிரி நிறைய தேடல்கள் வந்து இளைஞர்கள்கிட்ட வந்து இருக்குது. இப்போது சுதந்திரமான ஒரு வெளி அப்படின்றது சமூக வலைத்தளம் அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து இப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, அதை வந்து நாங்கள் வந்து கண்காணிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து தேர்தல் ஆணையம் சொல்லுது. சமூக வலைத்தளங்களை கண்காணிப்பது அப்படின்றது சாத்தியமாகுமா? ஏன்னா சமூக வலைத்தளங்களுக்கு இளைஞர்கள் வர்றதே வந்து அதில் இருக்கின்ற அந்த சுதந்திரத்திற்காக தான், தங்கள் நினைப்பதே பேச முடியும். அவர் சொல்கிற மாதிரி ஒரு கட்டுரை எழுதி ஒரு இதுக்கு அனுப்பிட்டு அது வருமா வராதான்லாம் வந்து காத்துட்ருக்க வேண்டியதில்லை, நம்மளுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளலாம். அப்படி இருக்கிற ஒரு சூழலில் சமூக வலைத்தளங்கள் கண்காணிப்பு அப்படின்றது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இந்த தேர்தல் நேரத்தில்? ஜென்ரலாகவே நான் என்ன பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னா, அப்சல்யூட் ஃப்ரீடம்ங்கிறத எங்கேயுமே ஒர்க் ஆகாது, எப்பயுமே ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு இருக்கணுங்கிறது கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருமே ஒத்து போனோம் நினைக்கிறேன், ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். பட் அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஆளும் கட்சி தனக்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் மூலயமா பயன்படுத்திக்காமல் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்டிப்பாக வேணும் தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முன்னாடியே வந்து இது பல நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ்லேயும் இருந்தது. ஸோ ஈவன் வந்து இப்போ ஃபேஸ்புக்கில் இப்போ அருண்ஜேட்லி உதாரணத்துக்கு வந்து சண்டிகரில் என்ன 2014 அவர் ஃபேஸ்புக்கில் வந்து அவர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணதோட எக்ஸ்பென்ஸ் வந்து 35 கோடி, ஆனால் அது கணக்கிலே காட்டல.
ஸோ இப்போ ஆனால் அதுவும் போல் எக்ஸ்பெண்டிச்சர் தானே, கண்டிப்பாக வந்து 70 கோடிக்குள்ளதான் வந்தாகணும். ஆனால் இதை இதை வந்து 70 லட்சத்துக்குள்ளதான் வந்தாகணும். ஆனால் 35 கோடி அவர் வந்து இதுக்கு மட்டும் செலவு பண்ணியிருந்தாரு பாஜக அண்ட் அருண் ஜேட்லி சேர்ந்து, ஆனால் அதை கணக்கிலே வரல. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கைட்லைன்ஸுங்கிறது இது வரைக்கும் இல்லாமல் இருந்தது. இன்ஃபேக்ட் தேர்தல் ஆணையம் இது ரொம்ப லேட்டுன்னு நான் சொல்லுவேன், 2014 முன்னாடியே வந்திருக்கணும். பிஜேபி நம்மளுக்குலாம் தெரிஞ்ச 2014 யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல தேர்தல் அரசியல் கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய கண்காணிப்புன்றது நீங்க இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க. நான் என்ன கேக்குறேன்னா, அரசியல் கட்சிகளை சாராமல் இந்த அரசியல் கட்சியினுடைய பெயரும் இல்லாமல் பொதுவான இளைஞர்கள் இப்போ உங்களை போன்றவர்கள் சுபாஷை போன்றவர்கள் வந்து இப்போ சமூக வலைத்தளங்களில் பதிவிடுறீங்க இல்லையா, அதை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன். அதன் மீதான கண்காணிப்பு அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை வந்து இவங்க எவ்வளோதான் வந்து ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணால் கூட என்னை பொறுத்தளவுக்கு பண்ண முடியாதுங்கிறதா என்னோட விஷயமா இருக்கு. நீங்கள் ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணால் கூட எவ்வளோ பீப்புள் போட்டால் கூட அவங்க மிஞ்சி போனால் இப்போ இப்போ வந்து இந்த மானிட்டரிங் கமிட்டின்னு அமைச்சிருக்காங்க, அதில் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு அப்பீலேட் ட்ரிபியூனல் மாதிரி இருப்பாங்க, இவங்கள்ட்ட ரெஃபர் பண்ணுவாங்க போடுவான் ஒரு இமேஜா போடுவான். சோ அதை வந்து மானிட்டர் பண்ணி சுத்தமா வந்து தடுக்கவே முடியாது கண்டிப்பா. ஸோ பட் வந்து என்ன அப்படின்னா, அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை எப்படி கரெக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணுங்கிறது தேர்தல் ஆணையத்தோட கடமை. ஜென்ரலாகவே நம்ம தேர்தல் ஆணையம் அவங்களும் சொல்லியிருக்காங்க, அதாவது 48 மணி நேரத்துக்கு முன்பாகவே வந்து அரசியல் கட்சிகளினுடைய சமூக வலைத்தள பிரச்சாரங்களை வந்து நாங்கள் வந்து நிறுத்தி விடுவோம். அதுக்கு வந்து அந்த சம்பந்தப்பட்ட சமூக வலைத்தள நிறுவனங்கள் கூட அவங்க பேசியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம், அது போகட்டும். நாம சொன்னது வந்து சமூக வலைத்தளங்களில் இளைஞர்களினுடைய பங்களிப்பு பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நல்லது ஐநாதன் சார், நீங்கள் சொல்லுங்கள். இளைஞர்கள் வந்து ரொம்ப தெளிவாக வந்து போட்டிருக்காங்க விஷயங்களை புரிந்து தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாணவிகளுக்கு இலவச சைக்கிள்கள் கொடுத்தாங்க இல்லையா, அது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வேண்டாம், அதாவது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிருந்த அந்த வேண்டாம்னு சொல்லிட்டு ஓரமாக வச்சிருந்த சைக்கிள்களை இங்கே வந்து இவங்க தமிழ்நாடு அரசு கொண்டு வந்து கொடுத்து நாங்கள் கொடுத்தோன்ற மாதிரி போட்டாங்க. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்நாடக அரசனுடைய லோகோவை கூட அவங்க எடுக்காமல் போட்டுட்டாங்கன்னா இளைஞர்கள் வந்து அதை வந்து ஆதாரங்களோட போடுறாங்க. அப்போது எதையுமே வந்து ஒரு ஆதாரத்தோடு தான் இளைஞர்கள் இப்போ வந்து முன்வைக்கிறாங்க சமூக வலைத்தளங்களில். யார் யாரோ கஜா புயலுக்கு பேரிடருக்காக கொண்டு போனதுலாம் வந்துட்டு இவங்க வெறும் லேபிள் மட்டும் ஒன்று அடித்து வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்டேருந்து பிடிங்கிட்டு அந்த லேபிள் எடுத்து அந்த அரிசி முட்டை மேலே ஒட்டி கிட்டத்தட்ட ஒரு ஒருத்தரும் கொண்டு போனதெல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க. சர்வசாதாரணமாக வந்துட்டு 1 டன்னெல்லாம் கொண்டு போனோம் நாங்கள், 2 டன் அரிசியை கொண்டு போனோம். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யார் வந்து பறிக்கிறாங்க அப்படின்றத நாங்கள் பார்த்தோம். பறிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கட்சிக்காரங்க. ஆனால் அந்த மக்கள்கிட்ட போயிட்டு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா அவங்க அவங்களுக்குள்ள ஒரு பகிர்வு வச்சுருக்கிறாங்க. நானும் பட்டினி நீயும் பட்டினி கொலை பட்டினின்னு சொல்லுவோமே அப்படிப்பட்ட ஒரு நிலை, ஏன்னா தண்ணிக்கு அங்கே வழி இல்லாத ஒரு நிலை இப்படியெல்லாம் ஏற்பட்டுருந்துச்சு அப்போ. ஏன்னா மின்சாரம் இல்லை, மேல்தொட்டி நீர்நிலை மேல்தொட்டிகளெல்லாம் தண்ணி ஏற்ற முடியலை, அதுவே வந்துட்டு இந்த அரசு செஞ்சு கொடுக்க முடியலை. ஒரு ஜென்ரேட்டர் கொண்டாந்துட்டு ஏற்றி விட்டுறலாம், ஏற்றி விட்டால் பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும், அதுவே பண்ண தெரியல. அப்போ வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறது, வெளியிலேருந்துட்டு புடுங்கி பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு ரொம்ப சாதாரணம். ஆனால் இது எது வெளிப்படுத்துச்சு இல்லை வெளிப்படுத்திய எந்த ஜனசமூகம் இளைஞர்கள் தானே. அப்போ அந்த இடத்துலேருந்து அவங்க நல்லா பணியாற்றிட்டாங்க. இங்கே நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னன்னா, இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க? ஒரு டெக்னாலஜி ஒரு சுதந்திரம் தருது, அந்த டெக்னாலஜி சுதந்திரத்தை வந்துட்டு ஒரு பிஸ்னஸாக தான் கொண்டு வரான். ஏன்னா அவனுக்கு வந்துட்டு நம்மளுடைய டேட்டா இஸ் பிஸ்னஸ், நம்மளதுலேருந்து எல்லாத்துக்கும் இதுக்கு இது 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 பண்ணுறது எனக்கு ஓகே கொடு, இதுக்கு நீ வந்துட்டு அனுமதி கொடுன்னு கேட்குறான். அனுமதி கொடுக்கும்போது அவன் எந்த இடத்துல அவன் ஊடுருவான்றது ஒரு பிரச்சனை. நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த அரசுகள் ஏன் நம்ம வந்துட்டு ஒரு உணர்ச்சியில் கொண்டு வந்து தள்ளுறாங்க? இப்போ சௌகிதார் பாம்ஸு போட்டோம் அப்படின்றது, இப்போ சௌகிதார் டிஷர்ட்லாம் கூட வந்து மோடியை விற்க ஆரம்பிச்சாரு, அப்புறம் மோடி கன்னெல்லாம் வந்துட்டு யூபியில் விற்க ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இவங்க வந்துட்டு அது தம்பி சொல்லுவார்னு பார்த்தேன், இவங்கெல்லாம் இது வந்து ஜிங்கோயிசம், தேச வெறி, தேச பற்றுதல் அப்படின்றவங்க வந்துட்டு வேறு, அவங்க அரசியலே இருக்கிறத இருக்கிறதா பார்த்துட்டு போகிறாங்க. இந்த தேச வெறி ஏன் தேவைப்படுதுன்னா, இதை வச்சு தான் மக்களுக்கு எக்ஸ்ப்ளாய்டேஷன் அவங்க பண்ணணும். ரெண்டே அடிப்படை தான் இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஒன்று, அயல்நாட்டு சக்திகளுக்கு இது ஒரு சந்தை, அயல்நாட்டு சக்திகள்னா கார்பரேட்ஸ். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டில் பொதிந்து கிடக்கக்கூடிய வளங்கள், அப்போ அது மேலே இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பற்றி கவலை இல்லை. அதனால தான் வந்துட்டு ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் திணிப்பு. நீங்கள் எந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கனாலும் இந்த மக்களினுடைய வாழ்க்கை இன்றைக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட மதிக்கப்படாமல் தூக்கி எறிவதை போல தூக்கி எறிந்து விட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய வளங்களை குறிவைக்கக்கூடிய விடயம்தான் காட்டிலையும் நடக்குது, காவிரி படுகை போல
இந்த பகுதிகளிலே நடக்குது. அப்போ இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனை வந்துட்டு ரகசியமா ஆட்சிக்கு வந்துட்டு ஒண்ணு செய்யக்கூடியவங்க என்ன செய்யறாங்கன்னோம்னா, அவங்களுக்கு தேவை ஒன்னே ஒன்றுதான், மக்கள் கிட்ட இருந்துட்டு வாக்கு. அப்ப இந்த வாக்கு அப்படின்ற ஒரு இடத்துல தான் என்ன பண்றாங்கன்னா, நம்ம பெரிய தடையாயிடுறோம். இவங்க மறைக்கிறத நம்ம ஷேர் பண்றோம். ஒரு புத்திசாலி இருந்துட்டு பத்து பேர்கிட்ட பேசின காலம், ஊடகத்துல வந்துட்டு நாங்க பேசின காலம்னா போயிடுச்சு. இப்ப நான் போட்டதை வந்துட்டு இப்படி இங்க இருக்கிற ஒரு 50 பேருக்கு நான் டச் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அது கடக்கடனும் போகுது, என் மேல வழக்கு போட முடியாது. ஏன் அப்படின்னோம்னா எங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்ப இந்த மாதிரி தெரிஞ்ச ஒரு 10,000, 20,000, 50,000 பேர் செஞ்ச ஒரு விடை என்ன பண்ணுச்சுன்னா, ஆண்ட்ரூவன் போட்டர் கம்பெனின்றது எல்லாரும் நீங்கள் வந்துட்டு போட்டு பாருங்க, அவங்க தான் வந்துட்டு இவங்களோட மீடியா மேனேஜராக இருந்தாங்க. அவங்க வந்துட்டு வளர்ச்சின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு குஜராத் ஷைனிங் அப்படின்றத சொல்லி பெருசாக்கி குஜராத்தை கேப்சர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வளர்ச்சி பாதையில் நாங்கள் கொண்டு போவோம்னு சொல்லிட்டு இந்தியாவே கேப்சர் பண்ணாங்க. அப்போ பலியானது என்ன அப்படின்னோம்னா, இந்த மத்தியதர வர்க்கமும் இளைஞர்களும் புதுசாக ஒரு நல்ல எதிர்காலத்தை பார்த்து அந்த இளைய சமூகமும் என்ன பண்ணிடுச்சு, அப்படியே இந்தாண்ட பக்கம் சாஞ்சாங்க. ஒரு டேட்டாவை நான் சொல்கிறேன் பாருங்கள், இதனோட எஃபெக்ட் எந்த இடத்துல இருந்திருக்குன்னு. பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்ச 283 இடங்களில் 84 விழுக்காடு நகர மையங்கள்லேருந்து அவங்க ஜெயிச்சது. அதாவது 238 சீட்டு இந்தியாவுடைய நகரங்கள் தான் பாஜக கொடுத்தது, கிராமம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நகர சமூகம் வந்துட்டு இன்னைக்கு எதிரில் நிற்குது. ஏன்னா இவங்க கொண்டு வந்துட்டு எந்த தொழில்நுட்பத்தை வச்சு ஓட்டை வாங்கினாங்களோ அந்த தொழில்நுட்பம் இன்னைக்கு இவங்க கையில் வந்துருச்சு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இதை வந்துட்டு அதான் பிரேக்கிங் தி ஐஸ், இதை போட்டு இந்த பனிக்கட்டியை உடச்ச உடனே என்ன ஆயிடுது அப்படின்னம்னா எல்லாம் தண்ணீராக போயிடுச்சு. அதனால அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஒரு அந்த ஊடகத்தை கொடுக்கக்கூடிய நிறுவனங்களை கூட்டு மிரட்டுறாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னம்னா, நாங்கள் ஒரு என்கிரிப்டட் ஃபார்ம்ல நாங்கள் இதை நாங்கள் பண்றோம், இதில் நாங்கள் தடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு டேசிட் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க, பேச்சளவில் ஒரு ஒப்புதல். இப்போ எனக்கு 4,000 ஃப்ரெண்டு இருக்காங்க அப்படின்னம்னா, நான் போடுற ஷேர் பண்ற எதுவும் 4,000 பேருக்கு போகாது, ஒரு 150 பேருக்கு போகும், 100 பேருக்கு போகும். அப்ப அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் மறைமுகமாக. அப்ப இப்ப செய்ய வேண்டியது என்ன அப்படின்னீங்கன்னா, இதை இன்னும் பரவலாக்குங்கள். கிடைத்த சுதந்திரத்தை வந்துட்டு விடாத பற்றிருக்கக்கூடிய சமூகம் ஒருபோதும் தோற்பதில்லை. கண்டிப்பாக. அதாவது கடந்த தேர்தலில் எப்படி வந்து இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக ஒரு பிம்பத்தை உருவாக்கினாங்களோ, அவங்க வந்து வந்தாங்களோ, அதே இது இன்னைக்கு அவர்களுக்கு எதிராக திரும்பி இருக்கு. அந்த பிம்பத்தை உடைக்கிறவர் இன்றைக்கு இளைஞர்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கறது. இன்றைக்கு வந்து சமூக வலைத்தளங்களின் ஊடாக இளைஞர்கள் இந்த தேர்தலை எப்படி அணுகுகிறார்கள் அப்படின்றத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். ஜானு சுக்ரா, அதாவது என்னன்னா, இன்றைக்கு இளைஞர்கள் வந்து மிக தெளிவாக இருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யாரையும், அதாவது அதிமுக அமைச்சர்களினுடைய அந்த பேச்சு இருக்கு இல்லையா, அவங்க வந்து மோடி அவர்களினுடைய மோடியினுடைய பேரன் ராகுல் அப்படின்னு சொல்கிற பேச்சாகட்டும், அதே மாதிரி வந்து திரு கமலஹாசன் அவர்களினுடைய ஒரு அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மேதாவித்தனமான பேச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேச்சாகட்டும் எல்லாவற்றையுமே இளைஞர்கள் உள்வாங்கி சரியாக வந்து அதற்கு எதிர்வினையாற்றதை நம்ம பார்க்குறோம் இல்லையா. இப்போ இதுக்கெல்லாம் வந்து எதிர்ப்புகள் அப்படின்றது வரும். நீங்கள் வந்து நேரடியாக ஆட்சியில் இருப்பவர்களையோ அல்லது மத்திய ஆட்சியை சார்ந்திருக்கிறவர்களையோ வந்து நீங்கள் வந்து கடுமையாக விமர்சனங்களை இளைஞர்கள் வைக்கும்போது அதுக்கான எதிர்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக எல்லா பக்கத்துலேருந்தையும் வரும் இல்லையா. நீங்கள் வந்து சமூக வலைத்தள செயல்பாட்டாளராக அந்த மாதிரி ஏதாவது எதிர்ப்புகள், நீங்கள் வந்து இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்ற மாதிரியான மிரட்டல்கள், சார் சொன்ன மாதிரி அவங்க வந்து இப்போ மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு எதிராக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சார் சொல்கிறது சிஸ்டமேட்டிக் அப்ரோச், அது பிஹைண்ட் ஸ்கிரீன். அந்த நிறுவனங்களுக்கே அவங்க நிறுவனங்கள் அந்த அமைப்பு அந்த ஃபார்முலாவில் சொல்கிறாரு. கட்சிகள் மிரட்டுவது அப்படின்னா அதிமுகவில் மிரட்ட மாட்டாங்க. நீங்கள் அதிமுகவில் என்ன பண்ணாலும் மிரட்ட மாட்டாங்க. அந்த அம்மா இருக்கிறப்ப அவதூறு வழக்குகள், இந்த சென்னை வெள்ளத்தை பற்றி அவங்க அம்மாவோட தவறுகள்லாம் பற்றி நான் எழுதின ஆர்டிக்கிள் வந்து அப்போ எல்லா முக்கிய ஊடகங்களும் வந்துச்சு. அந்த முக்கிய ஊடகங்கள் மேலே ஃபுல்லாக அவதூறு வழக்கு போட்டாங்க, என் மேலே போடலை. ஏன்னா என்னுடைய சமூக வலைதள பதிவை தான் அவங்க வந்து மறுபதிப்பு செஞ்சுருந்தாங்க. எல்லா ஊடகத்து மேலேயும் வழக்கு வந்துச்சு. மற்றபடி இதையெல்லாம் கூட நான் இது வந்து ஒரு சிஸ்டமை நோக்கி போகிறாங்க. அது ஒரு வழக்கு, நம்ம ஒரு தைரியமாக ஒரு கருத்தை சொல்கிறோம், அது ஒரு வழக்கு. ஜெயலலிதா பரவாயில்லைன்னு தோன்ற வைக்கிற ஆட்கள் தான் பாஜகக்காரர்கள். இவளுக்கு இந்த சிஸ்டம் அதெல்லாம் கிடையாது. இவர்கள் வந்து அந்த ட்ராலிங் மெத்தடு, ஜாம்பிக்கள் போல் அவர்களிடம் நீங்கள் சட்டம் பேச முடியாது, நியாயம் பேச முடியாது. தி மோஸ்ட் அக்லியஸ்ட் பீயிங்ஸ்னு இந்த உலகத்தில் ஏதாவது இருந்தால் அது வந்து இணையத்துக்காக பாஜகவுக்காக செயல்படும் சங்கிகள் தான். ஆண்களுக்கு ஒரு ஃபார்முலா பாஜக கட்டமைத்திருக்கின்ற அந்த
அந்த ஒரு அசிங்கமான இராணுவத்தை போல வந்து தாக்குவாங்கல்ல, அதுக்கு முன்னாடி மாதிரி இல்லாமல் இப்போ கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா ஒருவேளை தோற்று விடுவோமா அடி விழுமோங்கிற பயம் இருக்கு. ஏன்னா மக்களை நீங்க ஒரு சாதாரண பொதுமக்கள்னால நீங்க எவ்வளவு நாள் தான் அவனை பிடிச்சி சீண்டிக்கிட்டே இருப்பீங்க? ஒரு ஆண் ஏதாவது எதிர்கருத்து பாஜக வைத்தால் அவனுடைய மனைவி புகைப்படத்தையோ குடும்பத்தினர் புகைப்படத்தையோ போட்டு அவர்களுடைய குழுக்களுக்குள்ள மிக அசிங்கமாக பேசுவார். ஒரு பெண் எதிர்கருத்து வச்சா என்னென்னத்தையோ பொய்யா இவர்கள் உடனே மீம்ஸ் தயாரிச்சு இது வந்துச்சு அது வந்துச்சு இந்த வீடியோ வந்துச்சு அது வந்துச்சு பொய்யாக பரப்புவது இது வந்து நடந்துகிட்டே இருக்கு. இதை மீறி இன்னொரு விஷயம், நீங்கள் முதல்ல கேள்வி ஆரம்பித்த இடத்துக்கு வரேன். இந்த அதிமுக அமைச்சர்கள் பேசுவது எவ்வளவு ஒரு அபத்தமாக பேசுகிறார்கள், ஏன் ஜெயலலிதா அவங்க யாரையும் வாயவே திறக்க விடலைங்கிறதுக்கு நமக்கான காரணம் இப்போ ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு தெரியுது. கமலை வந்து இப்படிப்பட்டவர்களை வைத்துதான் அந்தம்மா ஆட்சியும் நடத்தினாங்க. அந்தம்மா எங்க ஆட்சி நடத்தினாங்க? அந்தம்மா ஆட்சி நடத்ததாக நான் எப்பயுமே ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஒரு ஆள் என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணாங்க. ஆட்சி என்பது எல்லோருக்கும் அவரவர் பதவிக்கு ஏற்ற அதிகாரத்தை சரியாக மக்களுக்கு பயன்படுத்துவது, அதுதான் ஆட்சி. இது வந்து சும்மா ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு உத்தரவு போட்டுட்டு இருக்கிறது மோடி கூட ஜெயலலிதாவுடன் மோடியை தயவு செய்து ஒப்பிடாதீங்க. மோடிக்கு வந்து மோடிக்கும் ஆட்சி செய்ய தெரியாது. ஜெயலலிதாக்காவது ஆட்சி என்பது அவர்களுக்காவது தெரியும். இந்த அளவுக்கு அதுவும் தெரியும். இவருடைய ஒரே வேலை அம்பானிக்கும் அதானிக்கும் வேக்கம் கிளீனர் விற்பது. இந்த முன்னாடி வருவாங்கள டெமோக்ராட்டவான் ஒவ்வொரு நாடாக போய் அம்பானிக்கும் அதானிக்கும் விட்டு கொண்டு வருவது. நான் என்ன இன்னொன்று விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, கமல் போன்றவர்கள்லாம் அரசியல்வாதி ஆன பிறகுதான் இவர்கள்லாம் இவ்வளவு பெரிய புத்திசாலிகள்னு தெரியுது. நீங்க அவரை வந்து அதிமேதாவி போன்ற வார்த்தையெல்லாம் உண்மையிலே அந்த வார்த்தைக்கே அசிங்கம். அப்படி அதிமேதாவியாக இருந்தா, அப்படி அதிமேதாவியாக இருந்தால் ஸ்மிருதி இரானிட்ட போய் யாராவது ஒரு தேசிய ஊடகத்தில் மிக கேவலமாக தோற்றுவிட்டு வருவாரா? ஸ்மிருதி இரானிங்கிறது யாரு? இந்தி பேச தெரிஞ்ச எச் ராஜா, இந்தி பேச தெரிஞ்ச எஸ் வி சேகர். நம்ம ஊரில் யாராவது எஸ் வி சேகரிடம் எச் ராஜாவிடம் ஒரு வாதத்தில் தோற்றால் அவரை ஒரு ஒரு சராசரி அறிவுடையவராகவாவது மதிப்போமா? அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் கமல் இருக்காரு. நேற்று என்ன பேசுறாரு, கவர்னரை சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்து தேர்வு செய்யும் முறையை கொண்டு வரலாம். கவர்னர் தான் ஆட்டுக்கு எதற்கு தாடின்னு அண்ணா கேட்டாரு. கவர்னரை எதுக்குன்னு ஒட்டுமொத்தமா நம்மளாம் கூட பேசி கொண்டிருக்கும் போது எதுக்கு கவர்னரை நீ ஓட்டு போட்டு தேர்ந்து? அப்ப ஒண்ணுமே தெரியல உங்களுக்கு, எதுவுமே தெரியாது. உங்களுக்கு ஊராட்சினா என்னன்னு தெரியாது, கவுன்சிலரோட வேலைன்னா என்னன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க எல்லாம் சினிமாவில் நடிச்சு முடிச்சு 70 வயசுல போய் எங்கேயோ ஒரு இதுல உட்காரும் பொழுது உங்களுக்கு திடீர்னு ஒரு எங்கேயோ ஒரு அறிப்பு ஏற்பட்டு அரசியலுக்கு வந்துட்டீங்க. அதனால இவர்கள் எல்லாம் முற்றிலும் புறக்கணிக்க வேண்டிய சூழல்ல தமிழகம் இருக்கு. இது இளைஞர்கள்ட்ட இருக்கணும். இப்போ இன்னொரு ஒரு விஷயம் என்ன பார்த்தோம்னா, நோட்டாக்கு போடுகிறவர்கள்லாம் மக்கள் நீதி மையத்துக்கு போடும். இதெல்லாம் எதனால் ஏற்படுது அப்படின்னா, மக்கள் நீதி மையத்து மேல கொண்ட இந்த ஈர்ப்பு கிடையாது. இந்த நம்ம யார் யாருக்கு யார் பதிலாக இருப்பாருங்கிறது இல்லாம யாரை எதிர்க்கணும், கோபாக் மோடின்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப கோபாக் மோடியை ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது யாரை வெல்கம் செய்ய வேண்டும்ங்கிற தெளிவு இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. அது இல்லாததுனாலதான் எவன் எவனுக்கும் அந்த வாக்கு போறதுக்கான ஒரு சூழலையும் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், யாரை எதிர்க்க வேண்டும் என்று தெரிவது ரொம்ப அவசியம். அது ஆட்டோமேட்டிக்கா அவர்களுடைய ஆட்சியே நமக்கு கற்றுக் கொடுத்து விடும். இதெல்லாம் வேற ஏன் இந்த மாதிரியான ஒரு குழப்பமான சூழல் தானே மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வர்றதுக்கு உதவுச்சு? இவ்வளவு பெரிய வெள்ளம் நம்ம எல்லாத்துக்குமே இந்த சமூக வலைதளங்கள் ஃபுல்லா அரிசி மூட்டையில எல்லாம் எப்படி படங்களை ஒட்டி மக்கள் பசியில் செத்து கொண்டிருந்தப்ப எப்படி அவர்கள் உயிரோடு விளையாடினாங்கன்னு பார்த்தோம். ஆனா மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தார், அந்த மாதிரி ஒரு சூழலை மீண்டும் உருவாக்கி விடக்கூடாது அப்படிங்கிறது தான். சுபாஷ், அதாவது டானசோப் சொல்றது வந்து நீங்க வந்து வலைதளங்களில் நீங்கள் சரியாக இதெல்லாம் போடுறீங்க, எல்லாமே சரிதான், எல்லாவற்றிற்கும் வந்து சரியான முறையில் நீங்கள் வந்து எதிர்வினை ஆற்றுகிறார்கள் இளைஞர்கள். ஆனால் தேர்தல்னு வரும்போது ஓட்டு போடும்போது வந்து என்ன ஆயிடுதுன்னா முடிவெடுக்க முடியவில்லை அவர்களால். யாரை, அதாவது பெரும்பாலான தேர்தல்கள் வந்து எப்படி நடக்குதுன்னா யார் வரக்கூடாது அப்படின்றதான் பெரும்பாலான தேர்தல்களினுடைய ஒரு இதுவாக இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த தெளிவு இல்லை இளைஞர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா வந்து அதாவது முன்னோட இப்ப அதிகமாயிருக்குன்னு பாக்குறேன். ஆனா இருந்தாலும் தேவை என்பது இருக்குது. அதாவது அரசியல் சார்ந்த புரிதல், சமூகம் சார்ந்த புரிதல்ன்றது இருக்குது. அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது, அந்த பிரச்சனைகளுக்கு எதிராக எப்படி குரல் கொடுக்குறது, எதிர்வினை ஆற்றுன்ற ஒரு புரிதல் இருக்குது. ஆனால் தேர்தல் சமயத்தில் வந்து எந்த அரசியல் கட்சியை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றதுல ஒரு குறைபாடு இருந்துகிட்டு தான் தொடர்ச்சியாக. அது காரணம் என்னென்னா, நம்மளுடைய சமூக கட்டமைப்பு தான். அதாவது அரசியல் சார்ந்த, அதாவது நீ எனக்கு போடு, நீ எனக்கு போடலனாலும் பரவாயில்ல, என்னை எதிர்க்கிற ஒரு அநீதியை எதிர்க்கக்கூடிய இன்னொருத்தனையும் நீ போட்டக்கூடாது, அதுக்கு என்ன வேலையை செய்வனோ அந்த வேலையை நான் செய்வேன் அப்படின்ற ஒரு வேலையை தான் வந்து நிற்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து தொடர்ச்சியாக வந்து நான் ஒரு அரசியல் கட்சி வச்சுருக்கேன், நான் வந்து ஒரு லாப நோக்கு இருக்காக தான் அரசியல் நடத்திட்டுருக்கேன்னு சொன்னால், என்னை எதிர்த்து ஒருத்தன் வந்து போராட்டம் நடத்திட்டே இருக்கான், மக்களுக்காக நடத்திட்டே இருக்கான், அவனை நான் வளரவே விட மாட்டேன். நீ எனக்கு ஓட்டு போடலனாலும் பரவாயில்ல, நீ அவன் பக்கம் போயிடக்கூடாது. அதுக்கு நான் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணக்கூடிய வேலைகள் தான். இன்றைக்கி உதாரணமாக வந்து இன்றைக்கி அதிமுக அரசாங்கம் வந்து லேப்டாப் கொடுக்குறான் 12 மாணவர்களுக்கு. அந்த 12 வரைக்கும் அவனுக்கு கம்ப்யூட்டர்னால என்னன்னு தெரியாது, கம்ப்யூட்டர் கிளாஸும் அந்த அரசு பள்ளியில் வைக்க மாட்டான், ஆனால் அரசு பள்ளியில் லேப்டாப், அதனால என்ன பயன் அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. முழுக்க முழுக்க மாணவர்களை வந்து இது போன்ற அரசியல் சார்ந்த சமூகம் சார்ந்த நிகழ்ச்சிகளை பங்கேற்க விடாமல் இது போன்ற லேப்டாப் கொடுக்கறது மூலமா, இல்லை ஃப்ரீயாக வந்து இன்டர்நெட் கொடுக்கறது மூலமா, இன்றைக்கி ரயில்வே எல்லா ரயில்வேஸ்லேயும் வந்து ஃப்ரீ வைஃபைன்னு சொல்லி வச்சுருக்கான், என்ன யூஸ் அது?
அதுக்கான என்ன இருக்குது? இன்றைக்கி வந்து இந்தியா தான் வந்து பான் சைட்ஸ் பார்க்கறதுல நம்பர் ஒன்னாக இருக்குது. இன்டர்நெட் பார்க்கறதுல வந்து இந்தியா வந்து 2000 வந்து 500,000 பேர் தான் வந்து இந்தியாவில் வந்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிருந்தாங்க. 2018 வந்து கிட்டத்தட்ட 46 crore பேர் வந்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது எதற்காக யூஸ் பண்ணப்படுது அப்படின்ற ஒரு புரிதலை இந்த அரசாங்கம் எதுவுமே யூஸ் பண்ண ஏற்படுத்தலை. காரணம் என்னன்னு சொன்னால், நீ அந்த விஷயத்தை வந்து சரியாக தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் நீ அரசியலை சரியான முறையில் கண்டுபிடிச்சிருவேன். எந்த அரசியல் உனக்கான அரசியலோ அதை கண்டுபிடிச்சிருவேன். ஸோ உனக்கு அதெல்லாம் தெரியக்கூடாது. உனக்கு எதெல்லாம் வந்து தேவையில்லையோ அதெல்லாம் புகுத்திட்டே இருக்கக்கூடிய வேலையை இந்த அரசாங்கங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. இல்லை, இப்போ இந்த அரசு பள்ளிகளில் வந்து கம்ப்யூட்டர் லேபே இல்லைங்கிறது சரியான புரிதலோ இல்லை தெரிதலோ இல்லாத ஒரு விஷயம். நீங்கள் வந்து தனியார் பள்ளிகளுக்கு ஈக்குவலான சொஃபிஸ்டிகேட்டட் லேப் இல்லையே தவிர, மற்ற ஏனைய அனைத்து இந்திய மாநிலங்களை விட தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் தான் என்னென்னு தெரியும். நான் படித்தது ஒரு தனியார் பள்ளியில். எனக்கு 11வது படித்தப்போ எங்கள் அப்பா கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தாரு. அதை ஒரு நாள் கூட படிப்புக்காக நான் பயன்படுத்தினதே இல்லை. நானும் அப்படி தான். அப்போ எனக்கு ஒரு நல்ல சொஃபிஸ்டிகேட்டட் லேபு கிடைச்ச ஒரு ஸ்கூலில் படித்தேன், நானும் அதை பயன்படுத்துகிறேன். ஆனால் எனக்கு சமமாக என்னுடன் படித்த எத்தனையோ மாணவர்கள் கம்ப்யூட்டரை படிப்புக்கு பயன்படுத்திய மாணவர்கள் இருக்கிறார்கள். ஒரு டிவி இருக்குது, திமுக அரசு ஒரு டிவி கொடுத்துச்சு, மானட மயிலாட பார்க்கட்டியா டிவி கொடுத்தீங்கன்னு சில பேர் சொல்லிட்டு தருவான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் டிவி கொடுத்து மானட மயிலாட பார்க்குற விஷயம். ஆனால் ஒரு ஒரு மலைவாசி ஜனங்களுக்கு இவங்களுக்கு வந்து பூர்வகுடிகளுக்கு செய்திகளை தொடர்பு கண்டிப்பா. அப்ப யார் எப்படி யார் எப்படி ஒரு சாதனத்தை பார்க்கிறாங்க பொறுத்து இருக்கிற ஒரு விஷயம். கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டு நீங்களும் வந்து சுருக்கமாக சொல்லுங்க. அதாவது இன்றைய சமூக வலைதள ஊடகங்கள் இந்த தேர்தலில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அர்பன் பாக்கெட்ஸில் ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். இப்போ சார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லியில் எப்படி வர முடிஞ்சது அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியா ஒரு தாக்கம் ஒரு பெரிய தாக்கமாக இருந்தது. அவங்க எல்லாத்தையும் ரீச் பண்ண முடிஞ்சது. டெல்லியில் கிராமமே கிடையாது. ஸோ அந்த டெல்லி எல்லாம் ஈஸியாக வர முடிஞ்சது. இப்போ அதே அர்பன் பாப்புலேஷன் யூஸ் பண்ணி 2014 இவங்க ஒரு தவறான பிம்பத்தை கட்டமைச்சு பொய்களை கட்டவிழ்த்து இவங்க வந்து ஜெயிச்சாங்க. பட் இப்போ அங்கே வந்து இப்போ எப்படி ஒரு சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணுவோம், ஒரு மெச்சூரிட்டி இப்போ எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு அர்பன் பாக்கெட்ஸில். ஸோ இப்போ நம்ம ஓட்டர் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் இன் இந்தியா பார்க்கும்போது 80 crore ஓட்டு இருக்காங்க. அதில் சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்க இன்னைக்கு வந்து 24 crore பேராக இருக்காங்க. ஸோ இந்த 24 crore மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கண்டிப்பாக மாற்றம் வருங்கிறத நம்புகிறேன். ஸோ இது எவ்வளோ ஓட்டாக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு 10 crore ஓட்டாக மாறும். அவங்களோட ஒரு புரிய விழிப்புணர்வுனால ஒரு அந்த ஓட்டு மாறும்னு நான் நம்புகிறேன். சோ இது வந்து இன்னைக்கு இல்லனாலும் அடுத்த சில வருடங்கள்ல இந்த சமூக ஊடகங்கள்னால ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன். இந்த நோட்டா சிஸ்டம் நீங்க கேட்டீங்க, இந்த நோட்டாங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு ரொம்ப ஒரு தவறான ஒரு பிம்பத்தினால இளைஞர்கள் வந்து ஈர்க்கப்பட்டு நான் பண்றதுதான் கரெக்ட், இருக்கிறவங்க எல்லாரும் அயோக்கியர்கள்ங்கிற ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்துல வந்து நோட்டாக்கு போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த நோட்டாங்கிற நல்ல கான்செப்டே இன்னும் எவால்வ் ஆகல இந்தியால. ஸோ அந்த நோட்டால இப்போ எல்லாரும் வந்து நோட்டாக்கு போட்டு யாரா ரெண்டு பேர் வேற ஒரு கட்சிக்கு போட்டா கூட அந்த கட்சி தான் வின் பண்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ அப்போ நோட்டாங்க ஒரு சிஸ்டம் எவால்வ் ஆகி அதனால ஒரு யூஸ் இருந்தா மட்டும்தான் நோட்டாக்கு ஓட்டு போடணும். அதனால ஒன்று யூஸே இல்லாதப்ப அந்த நோட்டால போட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? நீங்க பிடிக்கல. இப்ப ஒரு மொபைல் போன் வாங்கும் போது எல்லா இளைஞர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, எத்தனையோ ரிசர்ச் பண்றாங்க, ஒரு 3 websites பாக்குறாங்க, 4 கடைக்கு ஏறி இறங்குறாங்க, கேக்குறோம். ஆனா வந்து ஒரு ஓட்டு போடும் போது ரிசர்ச் பண்ணணுங்கிற ஒரு 10 நிமிஷம் ரிசர்ச் பண்ணணும், ஓட்டு தவறா போயிடுமோ, எல்லாரும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல நோட்டாவை ஒரு சேஃப் ஆப்ஷனா பாக்குறாங்க. ஆனா அது ஒரு மிகப்பெரிய தப்பா தான் நான் பாக்குறேன். அது ஓட்டு போடாம இருக்கிறதே நல்லதுதான் நான் பண்றேன். நோட்டா போடுறதும் ஓட்டு போடாம இருக்கு ரெண்டும் ஒண்ணுதான் நான் ஃபீல் பண்றேன். கண்டிப்பா அது வந்து யார் வரக்கூடாதோ அவர்கள் வருவதற்கான கூட ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்து விடும் அப்படின்றத நீங்க சொல்ல வர போய் நீங்க சொல்லுங்க சார். அதாவது இளைஞர்கள் வந்து எப்படி இந்த தேர்தலை அணுகுவார்கள்? இல்லை, நோட்டா ஒரு ஆப்ஷனாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அசோக் சொல்கிறதும் மற்றவங்க சொல்கிறதும் ரொம்ப சரி. ஏன்னா இந்தியா வந்துட்டு என்ன அப்படின்னா, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. அந்த ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அதுதான் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியாக இருக்குது. அப்போ இந்த ரெப்ரசன்டேட்டிவ் நீங்கள் வந்துட்டு ஒரு கட்சி ஆட்சியில் உட்கார வைக்கிறது இல்லை, ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு. ஆனால் அந்த ஒரு ஓட்டில் நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் யாரை தள்ளிடணுன்றது முடிஞ்சு போயிடுச்சு. யாரை தேர்வு செய்யணும்னு வரும்பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு உங்களுடைய சிக்கல்களை, இந்த நாட்டினுடைய சிக்கல்களை சரியா கையாளக்கூடிய ஒரு லா மேக்கர் அவரை தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும். அப்படியாப்பட்ட அந்த வேட்பாளரின் மீது நீங்க கவனம் செலுத்துறீங்க அப்படின்னம்னா, இரஸ்பெக்டிவ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நீங்க சரியா வாக்களிக்க முடியும். இது வந்துட்டு என்னன்னா எவசியம், இது வந்துட்டு தப்பித்தள்ளுது, நோட்டான்றது தப்பித்தள்ளுது. அப்படியாப்பட்ட ஒரு சூழல் வந்துட்டு ஒரு 10-100 தொகுதியில் ஒன்றில் வரலாம், ஆனால் மற்ற எல்லா இடத்துலையும் வராது. எந்த இடத்துலையுமே சரி ஒரு எதிர்வாக்காவது செலுத்துங்க.
பாசிட்டிவாக இல்லைன்னா கூட ஒரு எதிர்பார்ப்பு பொண்ணா செலுத்துங்க. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இருப்பாங்க. கண்டிப்பாக, அதாவது முன்னி மாதிரி கிடையாது. இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு, சோர்ஸை தேடி போக முடியும் உங்களுக்கு. ஆமாம், அப்படி இருக்கும்போது இளைஞர்கள் வந்து மேம்போக்காக வாக்களிப்பது அப்படின்றது வந்து தவறு. தேவை இல்லை. இப்போ உங்களுக்கு நீங்கள் பிரியப்பட்ட ஒருத்தரங்க நிற்பாரு, எந்த ஆள் ஏதோ ஒரு சமூக சேவை செஞ்சுருக்கலாம், இல்லை இப்போ இந்த பேரிடர்களில் போயிட்டு பெருசாக உதவி இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி நம்மளுடைய ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவராக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு எழுத்தாளராக இருக்கலாம், யாராவது ஒருத்தரை நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணுங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஸ்ட்ரெங்தன் த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ். இதை நீங்கள் வீக்கன் பண்ணுற இடம் தான் வந்துட்டு நோட்டா. நான் முதல்ல நீங்கள் புரிச்சிங்க. அப்போ அந்த இடத்துலேருந்து நீங்கள் சிந்திச்சிங்க அப்படின்னம்னா, நீங்கள் கட்சி சின்னம் தலைவர்கள் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கான பிரதிநிதி யார் அப்படின்ற அந்த ஒற்றை இதில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னம்னா, அதை மற்றவங்களோட பேசுனீங்கன்னா, பேசி செய்யணும் டெமோக்ரஸியில். சீக்ரெட் வந்துட்டு தப்பு, அது பேசி செய்யக்கூடிய இடத்துல ஜனநாயகம் நிச்சயம் வெல்லும். கண்டிப்பாக, கண்டிப்பாக. உங்கள் நான்கு பேருமே வந்து மிக தெளிவான பல விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது சமூக வலைத்தளங்கள் வந்து எந்த அளவுக்கு தேர்தலாகட்டும் அல்லது மக்களுடைய பிரச்சனைகளாகட்டும் நாட்டினுடைய சிக்கல்களாகட்டும் எந்த அளவுக்கு வந்து சமூக வலைத்தளங்களில் பிரதிபலிக்கிறது, அதுவும் இளைஞர்கள் குறிப்பாக எப்படியெல்லாம் வந்து அதில் எதிர்வினையாற்றுகிறார்கள் அப்படின்றத வந்து அவரவர்களுடைய பார்வையில் மிக தெளிவாக எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்கள் நால்வருக்கும் எங்கள் நிலையத்தின் சார்பாக நன்றி. எதிர்ச்சொல் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.